நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். கேள்விகள் ஆயிரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் ஆயிரம் ஆயிரம் கேள்விகளுக்கான தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்மளுடைய மனித வாழ்க்கையினுடைய ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு உறுப்பை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். எல்லோருமே வந்து இந்த உலகத்தினுடைய அழகை ரசிக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக கண்கள் அப்படின்றது எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப அவசியம். விழிப்பார்வை இல்லாதவர்களிடம் கேட்டால் அதனுடைய மதிப்பு எவ்வளவு அப்படின்றது நிச்சயமாக நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் கண் சார்ந்து நிறைய பேச்சுகள் இருக்கு. கண் கொள்ளா காட்சி, கண்ணு பட்டுட போகுது, எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கண்ணை சார்ந்த கவிதைகளும் இருக்கு, இலக்கியங்களும் இருக்கு. கண்ணை சார்ந்து எல்லா விஷயங்களும் நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட அந்த கண்ணை பாதுகாக்கிறோமா? ஏதேனும் ஒரு விஷயத்தை பாதுகாக்கணும்னா கண்ணை போல பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த கண்களை நம்ம வந்து பாதுகாக்கிறோமா? அந்த கண்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா அதற்கான தீர்வுகள் என்ன இருக்கு மருத்துவ ரீதியா அப்படின்றத பத்தி தான் இன்றைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். மிகச்சிறப்பா 100 ஆண்டுகளுக்கு மேலான தன்னுடைய மருத்துவ சேவையை சந்ததிகள் வழியா தொடர்ந்து வந்து மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய டாக்டர் அரவிந்த் விஷன்கேர் மருத்துவமனையிலிருந்து டாக்டர் அரவிந்த் அவர்கள் இங்கு வருகை புரிந்திருக்கின்றார். இவங்களுடைய பின்புலம் என்ன? கண் சார்ந்த சிகிச்சைகளை இவங்க எந்த அளவுக்கு மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத தான் இன்றைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். உங்களுடைய சந்தேகங்களும் எங்களுக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். வாங்க டாக்டரை மீட் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு ஒரு 4வது தலைமுறையா உங்களை சந்திக்கும் பொழுது எங்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. எத்தனை பேர்களுடைய கண்களுக்கு உயிர் கொடுத்திருப்பீங்க, எத்தனை பேர்களுடைய பார்வைக்கு வண்ணத்தை கொடுத்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இதனுடைய ஆரம்பம் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லி சொல்லி தான் வளர்த்துருப்பாங்க, அதை பத்தி ஒரு சுருக்கமான விளக்கம் கொடுங்க சார். அதாவது வந்து ஆரம்பம்னா நம்ம இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி, அதாவது வந்து அதுக்கு முன்னாடி, அதாவது வந்து ஒரு பெரிய தாத்தா வந்து அவர் வந்து மெடிக்கல் காலேஜ்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ட்ரைனிங் இருந்தது. அந்த மெடிக்கல் ட்ரைனிங் வந்து பண்ணார். ஸோ அதுக்கு அடுத்தது வந்த தாத்தா வந்து டாக்டர் வெங்கட்ராமன் பேர். அவர் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் தான் அப்போ ஒன்லி மெடிக்கல் காலேஜ் இன் ஹோல் ஆஃப் சவுத் இந்தியா. ஸோ அந்த சமயத்தில் வந்து அவர் வந்து மெடிக்கல் காலேஜ் பண்ணார். அவங்களோட கண்டெம்பரரிஸ்லாம் டாக்டர் ராகவாச்சாரின்னு ரங்காச்சாரின்னு சொல்லியிருப்பாங்க, அந்த மாதிரி அவங்களோட கண்டெம்பரரிஸ். அவங்க சொல்ல போகணுன்னா ரமணர்க்கெலாம் வந்து ஆப்ரேஷன் பண்ணி அந்த கேன்சருக்கு அந்த சமயத்தில் பண்ணார். அதன் பிறகு எங்கள் பெரியப்பா, எங்கள் அப்பா, பெரியம்மா, என்னோட அவங்களோட பையன், அதாவது என்னுடைய அண்ணா, நான், இப்போ இந்த மாதிரி வந்து ஃபேமிலியிலே கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் வந்து வரிசையாக டாக்டராக இருந்திருக்கோம். பட் இந்த ஹோல் டைம் வந்து கும்பகோணம் மெயினாக எங்களோட ஊருன்றதுனால அந்த இடத்துல வந்து தடைபடாமல் நம்ம இத்தனை நாளுமே வந்து நம்ம மருத்துவத்தில் இருந்துகிட்டே இருக்கோம். ஓகே ஓகே சார். வம்சாவளியாக தலைமுறை தலைமுறையாக இந்த சேவையில் இருந்துட்டு இருந்தாலும் உங்களை தூண்டிய ஒரு விஷயம் ஏதாவது இருந்திருக்கும். இவங்க செய்யணுன்றதுக்காக நான் செய்கிறதில்லை, இந்த நிகழ்வு தான் என்னை தூண்டுச்சு அப்படின்னு உங்களுக்கு ஏதேனும் நடந்திருக்குங்களா? அதாவது வந்து என்னை பொறுத்தவரையிலும் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா கண் மாற்று அறுவை சிகிச்சையில் தான் என்னோட இன்ட்ரெஸ்ட். ஓகே. பேசிக்கலி நான் வந்து ஒரு டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜனும் கூட, அதாவது கண்ணை மாற்றி எடுக்கிறது. அதாவது நான் வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தான் வந்து ஒரு பார்வை இருந்த ஒருத்தர் வந்து ஒரு மீட்டிங், லயன்ஸ் கிளப் மீட்டிங் நடக்குது. அந்த லயன்ஸ் கிளப் மீட்டிங்கில் வந்து நானும் போய் அட்டன் பண்ணுறேன், எங்கள் அப்பா கூட அட்டன் பண்ணுறேன். அதாவது வந்து அவர் வந்து கருவிழி எடுத்த ஒருத்தர்கிட்டேருந்து அந்த கருவிழியானது அவருக்கு பொருத்தப்பட்டிருக்கு. அந்த ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மீட்டிங்கில் வந்து எனக்கு கண் இருந்துச்சு, கல்யாணம் ஆச்சு, அப்போது அந்த கண் போயிடுச்சு. அதன் பிறகு அப்போது வந்து குழந்தையும் பிறந்தது. என் குழந்தையே நான் இத்தனை நாளாக கண்ணால் பார்க்கல, இப்போ சார் வந்து ஆப்ரேஷன் பண்ணி எங்கள் அப்பா மூலமாக கண் கொடுத்து வச்ச பிறகு இப்போ தான் வந்து நான் அந்த குழந்தைய வந்து பார்த்தேன். இப்போ என் குழந்தைக்கு 5 வயசு. என் பொண்ணை நான் சின்ன வயசில் எப்படி இருந்துன்னு எனக்கு தெரியாது சார், சத்தம் தான் கேட்டிருக்கேன், ஆப்ரேஷன் பண்ணி இப்போ வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் அந்த மீட்டிங்கில் சொன்ன போது அந்த இம்பேக்ட் வாஸ் ஸோ ஹியூஜ். அப்புறமா தான் நான் என்ன பண்ணேன்னா, ஓகே நம்ம வந்து மெயினாக கார்னியாவில் வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணி இந்த டிரான்ஸ்பிளான்ட் கொடுக்கணும்னு சொல்லி அது பண்ணும்போது அதுவே வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. கண்ணில் வந்து டைரெக்டாக கார்னியா பண்ண முடியாது. இப்போ நம்ம வந்து எம்பிபிஎஸ் முடித்து எம்எஸ் முடித்து அதன் பிறகு ஸ்பெஷாலிட்டியாக தான் வந்து ஃபெலோஷிப்னு பண்ணி தான் நம்ம அந்த கருவிழிக்கு போக முடியும். ஸோ அதனால் நார்மல் கண்ணெல்லாமும் நம்ம கற்றுப்போம், ஆப்ரேஷன் எல்லாமும் கற்றுப்போம், அதை தாண்டி இதையும் செய்வோம். ஸோ இதுதான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹை இம்பேக்ட் ஈவெண்ட் தட் ரியலி சேஞ்ச்
நம்ம வந்து இதை பண்ணணும், நம்ம இதில் தான் இருக்கணுன்ற ஒரு நிச்சயமான இம்பாக்ட் கொடுத்தது. அந்த ஒரு விஷயத்தை உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்த இறைவனுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். கண்டிப்பா, அது நிச்சயமாக. எஸ் கண்டிப்பா. ஸோ அதன் பிறகு நீங்க படிச்சு வந்து முதல் அறுவை சிகிச்சை எப்படி இருந்ததுங்க சார்? அந்த கண் மாற்று அறுவை சிகிச்சை செய்தீர்களா, எப்படி இருந்தது? அதாவது வந்து எப்படி இருந்ததுங்கிறது வந்து என்னன்னா, ஒரு சர்ஜனுக்கு வந்து டென்ஷனாக தான் இருந்திருக்கும். உண்மை அதுதான். அதாவது ஃபர்ஸ்ட் சர்ஜரிங்கிறது வந்து அன்இமேஜினபிள் டென்ஷன். பட் பண்ணி அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு. ஒரு 72 இயர் ஓல்டு லேடி, ஏன்னா எடுத்ததுமே நம்ம சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கு பண்ண மாட்டோம். ஒரு 72 வயசு ஒரு அம்மாவுக்கு பண்ணி மறுநாள் பார்க்கும்போது அவங்க கண்ணு தெரியுதுன்னு சொல்லும்போது நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஸோ அதன் பிறகு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பிச்சு, அந்த சமயத்தில் எப்படின்னா நம்ம கருவிழியெல்லாம் மாற்றுறோன்னா ஒரே கருவிழி தான் நம்ம மாற்ற முடியும். இப்போ வந்து எப்படின்னா லேயர் பை லேயர் மாத்திரம். இப்போ ஒரே கருவிழியை ரெண்டு பேருக்கு கூட நம்ம உபயோகப்படுத்தி ரெண்டு பேருக்கு கண் தெரிய வைக்க முடியுது. ஸோ இதெல்லாம் வந்து அதுக்கப்புறமா வந்த அடிஷன். எஸ், விழிதானத்தினுடைய அவசியத்தையும் நம்ம நிகழ்ச்சி நிறைவில் கண்டிப்பாக பேசலாம் சார். இப்போ இப்படிப்பட்ட இந்த கண்களினுடைய பராமரிப்புன்றது மக்கள் மத்தியில் அவேர்னஸாக இருக்காங்களா? கண்களை பாதுகாக்கணுன்றதுல மக்கள் அவேர்னஸாக இருக்காங்களா சார்? அதாவது கொஞ்சம் குறைவாக தான் இருக்குன்றது நம்மளோட எண்ணமாக இருக்குது. அதாவது வந்து இப்போ எல்லாமே வந்து ஹைப்பர் ரிலேட்டிவாக தான் செய்கிறோம். அதாவது பரபரப்போடு தான் இருக்கிறது எதுவும் தான் நமக்கு அட்ராக்ஷன் ஆகுதுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது வந்து ஏதான ஒரு வாட்ஸ்அப் இதுன்னு சொல்லிட்டு கண்ணை பராமரிக்கணும், வாட்ஸ்அப் பார்ப்பதுனால் கம்ப்யூட்டர் பார்ப்பதுனால் இது நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளே மறுநாளை உட்காந்து ஃபேஸ்புக்கில் அதே போஸ்ட்டையே ஒரு 100 போஸ்ட் போட்டுக்கிட்டு அதுக்கு யாரான லைக் போட்டானான்னு பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். ஸோ த திங் இஸ், நம்ம வந்து வெளியில தான் சொல்றமே ஒழிய நம்ம உள்ளுக்குள்ள நம்ம வந்து அந்த அளவு பாதுகாக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை. கொஞ்சம் வந்து நமக்கு அந்த அவேர்னஸ், செல்ஃப் அவேர்னஸ் வந்து நமக்கு ரொம்ப தேவை. ஓகே ஓகே சார். ஸோ இதை பத்தி டீட்டெயிலா பேசுறதுக்கு முன்னாடி காலர்ஸ் வந்துட்டாங்க சார், அவங்க கிட்ட பேசிட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம் சார். ஹலோ, வணக்கம் சார், உங்க பெயர் சொல்லுங்க. ஆறுமுகம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? பார்வை தெரியலையா? தூரத்திலிருந்து பார்த்தா கீழே மட்டும் தெரியல. அதாவதுங்க இது வந்து பல பிரச்சனைனால வரும் நமக்கு இந்த பார்வை குறைபாடுன்றது. அதாவது வந்து நரம்பு பிரச்சனைனாலையும் வரலாம், அப்புறமா வந்து குளோக்கோமா அந்த மாதிரி பிரச்சனைனாலையும் இது வரலாம். நார்மலாக ஒரு பகுதி மட்டும் தெரியலன்னா வந்து அது புறை அந்த மாதிரி கண்ணாடி இதில் தீர்வாக இருக்காது. நீங்கள் அதனால் முக்கியமாக உங்கள் ஊரில் இருக்கிற மருத்துவரை அணுகி நீங்கள் வந்து கண் நரம்பு பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். கண்ணில் சொட்டு மருந்து போட்டு ஒரு அரை மணி உட்காத்தி வச்சு உங்கள் கண்ணை பரிசோதனை செய்வாங்க. நீங்கள் அதை வந்து செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த டாக்டர் வந்து உங்களுக்கு என்ன செய்யலான்னு சொல்லுவாங்க. நான் வந்து டிவி மூலமாக உங்களுக்கு சொல்கிறதுங்கிறது சரி கிடையாது. நீங்கள் நிச்சயமாக பக்கத்தில் இருக்கிற மருத்துவரை அணுக வேண்டும். ஸோ மருத்துவர் சொன்னது போல் நாளை தள்ளி போடாமல் உடனடியாக போய் பரிசோதனை பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் அதை வந்து விரைவாக குணப்படுத்த முடியுமான்னு மருத்துவர் உங்களுக்கு அறிவுறுத்துவாங்க. அழைத்ததற்கு மிக்க நன்றிங்க. அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம். ஹலோ, வணக்கம் சார், உங்கள் பெயர் சொல்லுங்கள் சார். மேடம், என் பேர் மணிமோகன் மேடம், நான் சென்னையிலிருந்து பேசுறேன் மேடம். மகிழ்ச்சி சார், டாக்டர் இருக்காங்க, பேசுங்க, உங்க க்வெஸ்சன்ஸ் கேளுங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க சார். இப்போ நைட் மோட்ல வந்து ஒரு 11 o'clock 12 o'clock வரைக்கும் மொபைல் பார்த்து பார்த்துட்டு இருக்கோம் சார். அடுத்த நாள் கால் வந்து கண்ணெல்லாம் எரிய சார். இது இந்த இதுக்கு வந்து நம்ம கடையில வாங்கி ஊத்தக்கூடிய ஐ டிராப்ஸ், காமன் ஐ டிராப்ஸ் ஊத்தலாமா சார்? டெஸ்ட் ஏதாவது பண்ணலாமா? இப்போ கொஞ்சம் டைம் முன்னாடிதான் நாங்க இதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் சார். அதாவது நம்ம கண்ணை வந்து பராமரிக்கிற சரியாக பராமரிக்கவில்லை அப்படின்னு நான் சொன்னேன். இதுதான் சார் அதனோட காரணமே. அதாவது நீங்கள் நைட்டில் வந்து செல்ஃபோன் பார்க்கறதுங்கிறது தவறு. இது டிவி பார்க்குறவங்க எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கிடணும். நைட்டில் வந்து லைட்டு இல்லாமல் செல்ஃபோன் பார்க்கக்கூடாது. ஒரு 20 வருஷம் முன்னாடி சொல்லியிருப்பாங்க லைட் இல்லாமல் டிவி பார்க்காதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. வீட்டில் லைட்டு போட்டுட்டு தான், ஏன்னா நம்ம டிவியை லைட் அணைச்சிட்டு பார்த்தோமானால் நம்ம கண்ணை வந்து புத்து டிவியே பார்க்குமே ஒழிய வேற எங்கேயும் பார்க்காது. ஸோ அதனால அவ்வளோ ரேடியேஷனும் நம்ம கண் உள்ளே போவோம். இப்போ அந்த டிவியோட ரெசல்யூஷனோட ஹை ரெசல்யூஷன் ஹை நிட்ஸ், அதாவது லைட்டுக்கு சொல்கிறது, அது வந்து செல்ஃபோனில் வந்துடுது. நம்ம அதை வந்து லைட் எல்லாத்தையும் அணைச்சிட்டு நம்ம கிட்ட வச்சு பார்க்கறதுன்றது போல ஒரு தப்பான ஒரு விஷயம் கிடையாது. இதில் வந்து ஒரு 2-3 விஷயம் மட்டும் இங்கே ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன், டைம் இருந்தால் சொல்லலாம்.
அதாவது இது கண்ணை மட்டும்தான் பாதிக்கும்னு நம்ம நினைக்கிறோம், இது மனதளவில் பாதிப்பு இருக்கு, மசில் பெயின் வருது, நெக் பெயின் வருது, ஹெட் ஏக் வருது, இந்த மாதிரி வருது. இதை வந்து ஷார்ட்டாக வந்து அதுக்கு ஒரு ஒரு பாயிண்ட்னு சொல்லிட்டு வரேன். கிட்ட வச்சு பார்க்கறனால கண்ணுக்கு பாதிப்பு நமக்கு எல்லாமே தெரியும், அது ஒன்று. ரெண்டாவது என்ன, அவ்வளவு லைட்டு பார்க்கறனால கண்ணு ட்ரை ஆகுது, ஸோ அதனால நமக்கு ப்ராப்ளம் வருது. நம்ம படுத்திருந்து பார்க்கும்போது நம்ம நெக்கை ஒரு மாதிரி பெண்டு பண்ணி வச்சுன்னே இருக்கும், அதனால் மறுநாளைக்கு கழுத்து வலி மாதிரி தெரியும், தலைவலி மாதிரி நமக்கு தெரியும். எகெயின் ஸ்லீப் டிஸார்டர். ஓகே, நம்ம வந்து கடவுள் கண்டுபிடிச்சதே எப்படின்னா விலங்குகள் மாதிரி சாயங்காலம் சூரியன் இறங்கிடுச்சின்னா நம்ம அமைதியாகிடணும், நம்மளோட உடம்பு வந்து அமைதியாகிடணும், அப்போ நம்ம தூக்கம் வந்து நல்லா வரும், எந்திரிச்சிருக்கலாம். நம்ம படுக்கிற வரையிலும் நம்ம வந்து லைட்டை பார்த்துட்டே இருந்தோம்னா நைட் 1:00 வரையிலும் நம்ம பிரெயினை ரொம்ப ஆக்டிவேட்டட் ஸ்டேட்டில் வைக்கிறோம். அதாவது ஸ்லீப் வேக் சைக்கிள்னு ஒன்று இருக்குது, அந்த ஸ்லீப் வேக் சைக்கிளே கண்டபடி டிஸ்டர்ப் ஆகுது, அதனால் இப்போ தூக்கம் வர்றது கெடும், அதனால் மறுநாளை காலையில் நமக்கு வேலை செய்யறதுக்கு சரியாக வராது, எகெயின் ஹெட்டேக். ஸோ இந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸும் நமக்கு செல்ஃபோனில் நிறையா வருது. ட்ரக் அடிக்ஷன் மாதிரி செல்ஃபோன் அடிக்ஷன் ஆகிட்டுருக்கு குழந்தைங்களில். ஸோ இந்த மாதிரி பல ப்ராப்ளம் இருக்குங்க, அதனால் செல்போன் பார்க்கறது வந்து மிகவும் குறைக்க வேண்டும், நைட்ல பார்க்கறது அந்த அளவு சரியே இல்லைங்க. ஆனா அதையும் தாண்டி அவர் கேட்ட கேள்வி, காலையில வந்து கண் எரிச்சலா இருக்கு, அதுக்கு டிராப்ஸ் ஊத்துனா சரியாகுமா? ஏன்னா நாங்க டிராப்ஸ் ஊத்திட்டாவது நைட்டு 11 மணிக்கு மேல போன் பார்ப்போன்ற மாதிரியான, இதுதான் நான் முன்னாடியே சொன்னது, நம்மளோட மைண்ட் செட்ல இதை குறைச்சிட்டு நம்ம ப்ராப்ளம் இல்லாம இருப்போம்னு இல்லாம, ப்ராப்ளம் வந்த பிறகு அதுக்கு ஒரு மருந்து போட்டு சரி பண்ணிக்கலாமான்ற கட்டத்துக்கு வந்துடும். சோ இந்த கண் எரிச்சலுக்கு என்ன பண்ணலாம் டாக்டர்? கண் எரிச்சலுக்கு வந்து நார்மலாவே கண்ணை வாஷ் பண்ணணும், அதாவது நார்மல் தண்ணியில வாஷ் பண்றதே வந்து ஒரு ட்ரீட்மெண்ட். அது தாண்டி தேவைன்னா வந்து நம்ம கண்ணுக்கு வந்து டியர் டிராப்ஸ் இருக்கு, அந்த மாதிரி மருந்துகள் வந்து நம்ம டெம்பரரியா உபயோகப்படுத்திக்கலாம், பட் அதையே வந்து பெர்மனன்ட் சொல்யூஷனா எடுத்துக்க கூடாது. கையிலேயே டிராப்ஸ் வச்சுக்கிட்டு போனை பார்த்துக்கிட்டு ஊத்துறது அப்படிங்கறது சரியான விஷயமா இருக்காது. அதனால உங்களுடைய அந்த வாழ்வியல் முறையை கொஞ்சம் மாத்திக்கிட்டீங்கன்னா உங்க கண்களை பாதுகாக்க முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம் டாக்டர். வணக்கம், ஹலோ, லைன்ல தான் இருக்கீங்க, உங்க பெயர் சொல்லுங்க. சார் உங்க டிவி வால்யூம் நல்லா கம்மி பண்ணிடுங்க சார், மியூட்ல போட்டுருங்க சார். எனக்கு இல்ல அந்த ஊசி அந்த டெய்லரின் ஊசி பொறுக்கும் போதோ எனக்கு கண்ணு ரொம்ப கூர்ந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா 19 வயசுல இருந்தே இந்த ஊசி பொறுத்துட்டே இருக்கனா அந்த கூர்ந்து பார்க்க பார்வை சரியா வரமாட்டேங்கு. இது கண்ணு ஆபரேஷன் பண்ணணுமா, இல்ல லென்ஸ் வைக்கணுமா, இல்ல கண்ணாடி வச்சு? அதாவது இது வந்து நார்மல்ங்க, 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வருது. இதை வந்து வெள்ளெழுத்துன்னு சொல்றோம், சாலேஸ்வரம்னு சொல்றோம், மெடிக்கல் லாங்குவேஜ் சொன்னா பிரஸ்பயோபியா அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கு வந்து சிம்பிள் தாங்க, கண்ணாடி வச்சுக்கோங்க, படிக்கும்போது எழுதும்போது ஊசி நூல் கோக்கும்போது உங்களுக்கு பார்வை சரியாயிடும். இதுக்கு அதுக்கு மேலே வந்து ஆப்ரேஷன் அந்த மாதிரி யோசனை பண்ணி நம்ம மூளையை கஷ்டப்படுத்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு வேணும்னா என்னோடய யூடியூப் வீடியோஸில் கூட அதை பற்றி நான் டீட்டெயில்டாக ஒரு சின்ன வீடியோ போட்டிருக்கேன், பிரஸ்பயோபியா அதாவது கிட்ட பார்வை அப்படின்னு பற்றி. டாக்டர் அரவிந்த் விஷன் கேர்னு நம்ம ஹாஸ்பிட்டல் பேர்லேயே யூடியூப்பில் இருக்குது. ஸோ அதில் போய் பார்த்தாங்கன்னா இந்த ப்ராப்ளம்க்குள்ள சொல்யூஷன்ஸ் என்ன நடக்குது அப்படிங்கிற சயின்டிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே, நன்றிங்க சார், அழைத்ததற்கு மிக்க நன்றி சார். பிரேக் முன்னே நான் கேட்டிருந்தேன் இந்த குளுக்கோமா, இது வந்து ஒரு அழுத்தம் அப்படின்ற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் டாக்டர். அதாவது குளோக்கோமா, அதாவது குளுக்கோமான்னு சில பேர் தமிழ்ல சொல்லுவாங்க, அது ஆக்சுவலி குளோக்கோமா. குளோக்கோமா, ஓகே. ஸோ அதாவது என்னன்னா கண்ணு உள்ள வந்து தண்ணி இருக்கு, கண்ணு உள்ள ஒரு ப்ரெஷர் இருக்கு, கண்ணு வந்து ஒரு பந்து தாங்க, அந்த பந்துல வந்து உள்ள தண்ணீர் ஒப்பியிருக்கு, அந்த தண்ணியோட அழுத்தம் வந்து ஒரு லிமிட்ல இருக்கணும். நார்மல்ன்றது வந்து ஒரு 16-21 அப்படின்னு நம்ம வச்சுப்போமே ஒரு நம்பர், அந்த 21 மேலே போனால் அது கண்ணோட ப்ரெஷர். அதுதான் வந்து கண்ணோட ப்ரெஷர் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். எப்படி நம்ம உடம்போட பிபி ஒரு 140 மேலே போனால் மருந்து மாத்திரை எடுத்துக்கணும்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி கண்ணோட ப்ரெஷர் அந்த 21 மேலே போனால் நம்ம சொட்டு மருந்து கொடுத்து அதை குறைக்கணும். அப்போ கண்ணுக்குன்னு தனியாக ப்ரெஷர் இருக்குங்களா டாக்டர்? ஆமாம், இப்போ நீங்கள் கேட்டது கரெக்டு தான், நான் ஜோவியலாக கூட நிறையா சமயம் ஆகும் நம்ம இந்த மாதிரி பார்ப்பேன், ப்ரெஷர் வந்து 23 இருக்கும், ஆனால் அந்த பேஷண்ட் ஒன்றே கேட்பாங்க இப்போ கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குது சார்ன்னு சொன்னோன்னா, சார் நேற்று செக் பண்ணேன் சார் கரெக்டாக இருந்தது அப்படிம்பாங்க. அதான் ஆமாம், அதாவது என்னென்னா மக்களுக்கு வந்து ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறது என்னென்னா உங்களோட உடம்பில் பிபின்னு ஒன்று எப்படி இருக்குது அப்படின்றத போல்
அதாவது 120-80 சொல்ற மாதிரி உங்க கண்ணுக்குன்னு ஒரு ப்ரெஷர் இருக்குங்க. இப்போ எங்க ஆஸ்பத்திரியில வரும்போது என்னன்னா, என்னோட பாலிசி, நாங்க வச்சிருக்கிற பாலிசி என்னன்னா, எல்லா பேஷண்ட்டுமே அந்த ப்ரெஷர் டெஸ்ட்டுக்கு நாங்கள் பார்ப்போம். காரணம் என்ன அப்படின்னால், அந்த ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் அது வந்து கண் நரம்ப பாதித்து நமக்கு ஃபியூச்சரில் பார்வை இழப்பு ஏற்படுத்தும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இட் இஸ் கால்ட் சைலண்ட் தீஃப். அதாவது வந்து பார்வை இழப்பு ஏற்படுதுங்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது. பார்வை போன இழப்பு ஏற்பட்ட பிறகுதான் நம்ம தெரியலன்ட்டு வருவோம் நம்ம. ஆனால் அந்த சமயம் பார்வை இழப்பு ஏற்பட்டுடுச்சுன்னு நீங்க ஆஸ்பத்திரிக்கு வந்தா அதுக்கு வைத்தியமே கிடையாது. அப்ப இதுக்கு அறிகுறிகள் முன்கூட்டியே காட்டுமா டாக்டர்? அறிகுறிகள் வந்து ரொம்ப கம்மி. சில பேருக்கு ஓவர் தலைவலி இருக்கலாம், கண்ணு வலி இருக்கலாம், கண்ணு செவந்து போனதுனால இருக்கலாம், கண்ணு தண்ணி வர்றதுனால இருக்கலாம். இதெல்லாம் காமனா நடக்கிறது. அதனால வந்து நிறைய டைம் மிஸ் ஆயிடும். அதனாலதான் எல்லாருக்கும் என்ன முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்றேன்னா, கண் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா எப்படி உடம்பு டாக்டர்கிட்ட என் பிபி என்ன இருக்குன்னு கேட்குறீங்களோ அந்த மாதிரி என்னோட கண்ணு பிபி என்ன இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது அதிகமாக இருந்ததுன்னா அவர் சொல்லுவார், அவர் மருந்து கொடுத்தா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ பிபின்றது ஒரு வயதுக்கு அப்புறம் தான் நம்ம உடம்புல வருது. அதே மாதிரி கண்ணீர் அழுத்தம்ன்றது ஒரு வயதுக்கு அப்புறம் தான் வருமா, இல்லை எல்லாருக்குமே இது வருமா டாக்டர்? எல்லாருக்குமே வரலாம். பட் யூஸ்வலாக வந்து இதுவும் வந்து ஒரு 40 வயதுக்கு மேற்பட்டு தான் அதிகமாக இருக்கும். ஈவன் பிறந்த குழந்தை கூட வரலாம். அதாவது அதுக்குன்னு சில வியாதிகள் இருக்கு. அதாவது வந்து இன்ஃபன்டைல் குளாக்கோமா, அதாவது கன்ஜெனிட்டல் குளாக்கோமா, அதுக்கப்புறமா ஜுவனைல் குளாக்கோமான்னு சொல்றது. அதாவது வந்து 10 வயதுலேருந்து 17 வயது உள்ளவர்களுக்கு வர்றது. அது தாண்டி பல டைப்ஸ் இருக்கு. அதுல சுகர் இருக்கிறவங்களுக்குன்னு வர குளாக்கோமா, அதே மாதிரி வந்து சூடோ எக்ஸ்போலியேஷன் ஒரு வியாதி இருக்கு, அதுல வர குளாக்கோமா, அதே மாதிரி சில மாத்திரைகள், நியூரலஜி மாத்திரைகள் எடுத்துக்கிறவங்கனால கண் பிரஷர் ஏறும். அதே மாதிரி ஸ்டீராய்டு, ஆஸ்மாக்கெல்லாம் ஸ்டீராய்டு இன்ஹேலர் அதெல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு குளாக்கோமா வரலாம். இப்போ அவங்களுக்குலாம் என்னன்னா 25 வயசுல வந்துடும். ஏன்னா அவங்க 20 வயசுலேருந்து அதுக்காக ஸ்டீராய்டு அந்த இன்ஹேலர் பஃப் அதெல்லாம் எடுப்பாங்க. அப்போ அவங்களுக்கு சீக்கிரம் வந்துடலாம். ஸோ அதனால இந்த வியாதிகள் இருக்கிறவங்க எல்லாமும் நம்ம வந்து எப்போ கண் செக்அப் போனாலும் கண் பிரஷரை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம். ஸோ இவங்க எல்லாருமே வருடத்துக்கு ஒரு முறை ஐ செக்அப் பண்ணிக்கிறதுன்றது அட்வைசபிள்னு நம்ம சொல்லலாம். வருடத்துக்கு ஒரு முறை, சின்ன வயசுல இருக்கிறவங்க அட்லீஸ்ட் 2 வருஷத்துக்கு ஒரு முறையாவது பார்த்துக்கோங்க. நார்மலாக இருந்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒரு முறை பார்த்தா போகிறோம். வேற ஏதாவது உடம்பில் உபாதை இருந்தால் அவங்க வருஷம் பார்த்துக்கிட்டோம். இதற்கான என்ன சிகிச்சை முறைகள் இருக்குன்றத பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம். 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 உங்க பெயர் சொல்லுங்க. நாங்க ஈரோடு மாவட்டத்திலிருந்து பேசுறேங்க. பெயர் பேபி. பேபிமா, உங்க க்வெஸ்சன்ஸ் கேளுங்க, டாக்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசுங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். சார் எனக்கு 40 வயசு ஆகுதுங்க. கண்ணு வந்து அரிப்பு எடுத்துட்டு இருக்கு. 2 டைம் ஹாஸ்பிட்டல் போனங்க, அவங்க டிராப்ஸ் கொடுத்தாங்க. டிவி பார்க்காதீங்க, டிவி பார்க்காம போன்ல கவனம் செலுத்தி பேசுங்க. நீங்க பேசுறது எங்களுக்கு நல்லா கேக்குது. சரி சார், எனக்கு 40 வயசு ஆகுதுங்க. எனக்கு கண் அரிப்பு எடுக்குதுன்னு தேய்ச்சேங்க சார். அது தேய்ச்சதுல கண்ணு வந்து மங்கலா தெரிஞ்சது. வெயிலுக்கு போனா கண்ணு கூசறக்க ஆரம்பிச்சது. 2 டைம் ஹாஸ்பிட்டல் போனாங்க, ஆனா அவர் டிராப்ஸ் கொடுத்தாங்க. ஆனா கொடுத்துமே அவங்க கோயம்புத்தூர் டைம் போய் செக் பண்ணிட்டு வாங்க, சுகர் மூலமா இது சொத்தக்கள் இருந்தா வரும், செக் பண்ணுங்க அப்படின்னா. இது எப்படி விவரம்னு உங்களுக்கு கேட்டேங்க சார், இப்ப கேக்குறேங்க. அதாவதுங்க, நீங்க கேட்டது சரிதான். கண்ணுல வந்து அரிப்பு வர்றதுங்கிறது வந்து அலர்ஜி ஒரு காரணம். இன்னொன்று வந்து என்னென்னா, கண்ணில் பார்வை குறைபாடு ஏற்படும் போது கண்ணில் வந்து தண்ணி வரும். அதாவது நம்ம கண் என்ன நினைக்கிதுன்னா, நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி தண்ணியை ஊற்றி கழுவி விட்டுடலாம், கிளியர் ஆகிடும் பார்வை அப்படின்ற மாதிரி அது நினச்சிட்டு நம்ம பாடியோட ரெஸ்பான்ஸ் வந்து தண்ணி வரும் எக்ஸ்ட்ராவாக. அதே மாதிரி தான் இப்போ குளாக்கோமாவில் ஏன் கண் செவக்குதுன்னா வந்து அப்போ தான் நம்ம வைத்தியத்துக்கு போவோம் அப்படின்னு நம்ம உடம்பு வந்து ஏதான்னு ஒன்று காமிக்கணும், அறிகுறிகள் காமிக்கணுமேனு. இப்போ இவங்களுக்கு வந்து அந்த அலர்ஜிக்கும் வைத்தியம் பண்ணணும். அதே மாதிரி வேற ஏதாவது ரீசன் இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் பூனை நாய் வளர்த்திங்கன்னா அதுலேருந்து தள்ளி இருங்கம்மா. அதே மாதிரி பறவைகள் வந்து நிறைய சமயம் வந்து வீட்டில் இருந்துச்சுன்னா அதனால வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி கண்ணில் அரிப்பு, எரிச்சல், சிவப்பு இதெல்லாம் வரும். இது ரொம்ப நாள் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா வந்து வேற பிரச்சனைகள் வந்துடும். நீங்கள் அங்கே பாருங்கம்மா, சரியா பக்கத்தில் காமிங்க. சரியாயிடுச்சுன்னா நல்லது, சரியாகலைன்னா முடிஞ்சால் நீங்கள் எங்கள் மருத்துவமனை கூட வந்து ஒரு தடவை காமிச்சிக்கிடலாம். ஓகே சார், நம்ம மருத்துவமனை எங்கெங்கெல்லாம் இருக்குது சார் நம்மளுக்கு? அதாவது நமக்கு வந்து இப்போ 4 ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதாவது வந்து சென்னையில் வந்து முகப்பேரில் இருக்குது, அதே மாதிரி கும்பகோணத்தில் இருக்குது, அதாவது மட் ஸ்ட்ரீட்னு பேர், மடத்து தெருன்னு சொல்லுவாங்க, மெயின் இடம் தான் பழைய மார்க்கெட்டு.
அதே மாதிரி கும்பகோணத்திலேயே நாள் ரோடுங்கிற இடத்துல ஒரு இலவச மருத்துவமனை ஏழைகளுக்காக நடத்திட்டு வரோம். அங்கே போய் காமிச்சிக்கிடலாம். லேசர் அறுவை சிகிச்சையே ஏழை மக்களுக்காக லென்ஸ் காஸ்டில் மட்டும் பண்ணித்தரோம். அது அதே மாதிரி வந்து இப்போ வந்து ஜெயங்கொண்டம்ங்கிற ஒரு ஊர்லேயும் வந்து புவர் பீப்புளுக்கான ஹாஸ்பிட்டல், அந்த இடத்துல வேறு கண் வசதிகள் இல்லை என்பதனால ஜெயங்கொண்டம்னு இந்த அரியலூர் மாவட்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க, கங்கை கொண்ட சோழபுரம் பக்கத்துல அந்த இடத்துலயும் இப்போ ஹாஸ்பிட்டல் நடந்துட்டு இருக்கு. மிக சிறப்பு டாக்டர். ஒரு காலர் இருக்காங்க, பேசிடலாம் டாக்டர். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்கம்மா. பாத்ரானிடம் ஹைதராபாத்ல இருந்து பேசுறேன் மேடம். சிறப்புமா, கொஞ்சம் சத்தமா டாக்டர் கிட்ட பேசுங்கம்மா, உங்க கேள்விகளை கேளுங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்மா, சொல்லுங்க. எனக்கு வந்துட்டு சார், நான் டைலர் வேலை பார்த்தேன் சார், நான் ஒரு நாலு வருஷம் டைலர் வேலை பாக்குறேன். சரி, எனக்கு வந்து பார்வை வந்து இந்த ஊசியில நூல் கோர்க்க முடியல சார், அது ரொம்ப மங்களா தெரியுது சார். அதாவது இப்போ ஒரு பாம்பேல இருந்து கூட ஒருத்தர் பேசியிருந்தாருமா, அதாவது இந்த ஊசி நூல் கோர்க்க முடியாதுங்கிறது வந்து சாலேஸ்வரம் வெள்ளெழுத்துன்னு சொல்லுவாங்க. இதுக்கு நீங்க கண்ணாடி மட்டும் வாங்கிக்கணுமா, பக்கத்துல டாக்டர் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட போய் காமிச்சு இப்ப நான் சொன்ன மாதிரி கண்ணாடியும் வாங்கிக்கோங்க, கண்ணு பிரஷர் எப்படி இருக்குன்னு செக் பண்ண சொல்லுங்க, பார்வை நரம்பையும் செக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டோம்னா நம்ம கண்ணில் வேற கோளாறு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிடலாம், கண்ணோட பார்வையும் நல்லா ஆயிடுங்க. இதுக்கு ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. நன்றிங்கம்மா, அழைத்ததற்கு மிக்க நன்றிமா. அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம் டாக்டர். வணக்கம். ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. எங்கிருந்து பேசுறீங்கம்மா? திருவண்ணாமலை மேம். டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா, உங்க கேள்வி சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம்மா. பாக்கும்போது 6x6 லென்ஸ் போட்டு காமிச்சாங்க, நார்மலா தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா பாத்தீங்கன்னாக்கா எனக்கு தூரத்துல வரவங்க பார்வை சரியா விஷயம் தெரியல, ஆனா கண்ணு சோர்ந்த மாதிரியே இருக்குங்க சார் எனக்கு. புரியுதுமா, அதாவது கண் சோர்ந்த மாதிரி இருக்குன்றாங்க. அதாவது இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஒன்று வந்து கண்ணில் வந்து தண்ணி வந்து குறைவா இருந்தால் அந்த மாதிரி இருக்கும். இவங்கெல்லாம் வந்து ஒரு ரெண்டு தடவை வாஷ் பண்ணிக்கிடணும். நைட்ல வந்து தூக்க இன்மை இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும், அதாவது வந்து ஒரு சோர்வு இருக்கும். ஸோ அது வந்து நம்ம வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு நம்ம சொன்ன மாதிரி இந்த ஸ்லீப் பேட்டர்ன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா சரியாயிடும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்மளோட சாப்பாடு முறைகள். அதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பால், இது வந்து வெரி வெரி ஹெல்த்தி கண்ணை பொறுத்தவரையிலும் மூளையை பொறுத்தவரையிலும். அதாவது பசும்பாலில் இருக்கிற வந்து அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் தான் வந்து நம்ம மூளையில் இருக்கிற நர்வ் வெண்டிங்ஸை வந்து நல்லா வைக்கிது, அதனால குழந்தைங்களில் மூளை வளர்ச்சி வருது. அந்த மாதிரி நம்ம வயசான பிறகு நம்ம டீ குடிக்கிறோம் அது குடிக்கிறோன்ட்டு பாலோட அமௌண்ட்டை கம்மி பண்ணிடுறோம். நம்ம ஒரு நாளைக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 400 ml மில்க்கு, பட்டர் மில்க்கு அதாவது மோர், அதே மாதிரி இதெல்லாம் நம்ம நிறையா எடுத்துகிட்டு ஒரு ஃப்ரூட் ஒரு வெஜிடபிள் எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி வர குறைபாடுகள் வந்து பெரும்பாலும் நம்ம குறைக்க முடியும். ஓகே, நன்றிங்கம்மா, உங்களுக்கு தேவையான தகவல்கள் சார் கொடுத்துருக்காங்க. உணவு முறைகளை மாற்றி பாருங்க, கண்ணை வந்து நல்லா வாஷ் பண்ண சொல்லியிருக்காங்க, அதை பின்பற்றி பாருங்கம்மா. மேற்கொண்டு உங்களுக்கு தகவல் வேணும்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு போகலாம், இல்லைனா நம்மளுடைய அரவிந்த் விஷன் கேருக்கு உங்களால் வர முடியும்னா முயற்சி பண்ணி பாருங்க. அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த காலரும் இருக்காங்க, பேசுவோம் டாக்டர். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. வணக்கம் சார். சார் பேசுறாங்க, பேசுங்க. நாங்கள் நீலகிரியில இருந்து பேசுறோம் சார். சொல்லுங்க. எங்க அப்பாவுக்கு வந்து 75 ஆகுது சார். அவருக்கு ஒரு கண்ணுல இருந்து தண்ணி வடிஞ்சிட்டே இருக்குது. அப்போ ஒரு கண்ணு மூடிட்டு பாக்கும்போது தான் ஒரு கண்ணு தெரியுதுன்னு சொல்றாரு சார். அந்த தெரியாத கண்ணு ஒரு கண்ணு அப்ப தெரியலேன்னு அர்த்தம் இவங்க சொல்றதை வச்சு பார்த்தா. இதுல வந்து முன்னாடியே நான் சொன்னேன், அதாவது கண்ணுல வந்து ஒரு உபாதை இருந்தால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா வந்து அந்த தண்ணி கண்ணில் நிறையா வரும்னு சொன்னேன். அது காரணம் என்னென்னா நம்மளுடைய மூளை என்ன நினைக்கிறது, நம்ம நிறையா தண்ணியை விட்டோம்னா அந்த அழுக்கு கலைஞ்சிரும், அதனால் நமக்கு பார்வை நல்லா ஆகிடும்னு அது உடம்பு ட்ரை பண்ணுது. அது ஒரு ரீசனாக இருக்கலாம். ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம வந்து கண்ணுலேருந்து மூக்குக்கு ஒரு பாதை போகுது. ஸோ அது வந்து அடைச்சிருந்தால் நேசோலாக்ரிமல் டக்ட்னு சொல்கிறது, அதில் அடைப்பு இருந்தால் நம்ம வந்து கண்ணில் தண்ணி வரும். இதுக்கு வந்து ஸ்பெஷலான ட்ரீட்மெண்ட்டு தேவைப்படுது. இதுக்கு வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து ஆக்குலோ பிளாஸ்டிக் சர்ஜன் இருக்காங்க, ஆர்பிட் ஆக்குலோ பிளாஸ்டிக் இஎன்டி சர்ஜன். இது ரெண்டு பேருமா சேர்ந்து லேசரை வச்சு நம்ம அதை வந்து அந்த டக்டை ஓப்பன் பண்ணி விட்டுற முடியும், பெரிய ஆப்ரேஷன் இல்லாமல் ரெண்டு நாளில் சரியாயிடும். அப்படி வந்து நமக்கு வந்து அந்த தண்ணி வரதை குறைக்கலாம். ஆனால் உங்களுக்கு கண் பார்வையும் குறைபாடு இருக்கிறதுனால நீங்கள் நிச்சயமாக டாக்டர்கிட்ட காண்பிச்சு அதை சரி பண்ணிக்கிடணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க.
நன்றிங்கம்மா, அழைத்ததற்கு மிக்க நன்றி. இந்த கண்ணீர் அழுத்தத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம், இதற்கான சிகிச்சை முறைகள்னா எந்தெந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் இப்போ இம்ப்ரூவ் ஆயிருக்குங்க டாக்டர் நமக்கு? அதாவது வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகுதுன்றது சிம்பிளிசிட்டி, என்னைக்குமே நான் வந்து பெருசா ஃபர்ஸ்ட் சொல்ல மாட்டேன். காமன் வந்து டிராப்ஸ் தான். அதாவது டிராப்ஸ்லேயே இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 டிஃப்ரெண்ட் டிராப்ஸ் வந்துடுச்சு. ஏன் இதை பெருமையா சொல்றேன்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மருந்து ரெண்டு மருந்து தான் இருந்துச்சு, அது அந்த அளவு சரியாக வேலை செய்யாது. அதாவது மருத்துவ வளர்ச்சியில், அறுவை சிகிச்சை வளர்ச்சி மட்டும் பெரிய வளர்ச்சி இல்லை, இந்த மாதிரி மருத்துவம் வளர்ந்து ஒரு அறுவை சிகிச்சையை தவிர்க்கக்கூடிய வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சி என்னை பொறுத்தவரை. அப்படி பார்க்கும்போது இந்த குளோக்கோமா நோய்க்கு வந்து நிறைய டிராப்ஸ் வந்துருச்சு. ஸோ இதுக்கு வந்து மெயினாக எப்படி பிபிக்கு மாத்திரை சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி இதுக்கு டிராப்ஸ் யூஸ் பண்ணால் போதும். 95% பேருக்கு நம்ம அடுத்த லெவல் அறுவை சிகிச்சை போக வேண்டாம். இது ஒரு லெவல். இதுக்கு அடுத்தது வந்து இதுக்கு வந்து அறுவை சிகிச்சை போகாமல் பாக்கி இருக்கிற அந்த 5%லையும் இன்னொரு 95% லேசர்லேயே பண்ணிடலாம். லேசருங்கிறது என்னன்னா, சர்ஜரிக்கு யூஸ் பண்ணுற லேசர் வேற, நார்மலாக ட்ரீட் பண்ணுறது வேற. இது வந்து நம்ம கிளினிக்கில் வந்து நீங்கள் உட்காந்திங்கன்னா ஒரு லைட் மாதிரி வச்சு சரி பண்ணி அப்போவே வீட்டுக்கு போயிடலாம். இது வந்து ஆப்ரேஷனே கிடையாது. இதுலேயும் சரி ஆகலைன்னா ஒரு 0.1-0.2% தான் இப்போ அறுவை சிகிச்சைக்கே போகணும். அப்படி அந்த அறுவை சிகிச்சையிலையும் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு நான் பண்ணினேன் அது மைக்ரோஷன்ட்னு ஒன்று. அதாவது காரணம் என்னென்னா, ஒரு சின்ன டியூபு மாதிரி நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிடுவோம், அது வழியாக அது வேல்வ் மாதிரி தண்ணி வந்து வெளியில் வந்துடும் கண்ணை விட்டு வெளியில். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம எப்படின்னா ட்ரபிகுலெக்டமின்னு பேர், அந்த ஆப்ரேஷன் பண்ணி நம்ம சரி பண்ணணும். இப்போ சில பேருக்கு வந்து எனக்கு வந்து அந்த ஷண்ட் பண்ணிக்க முடியும்னு கொஞ்சம் காஸ்ட்லி, அது ஏன்னா அது நம்ம பண்ணுறதுனோட வால்யூம் குறைச்சல்ன்றதுனால அந்த மாதிரி. பட் அப்படி இல்லைன்னால் வந்து அந்த ட்ரபிகுலெக்டமின்னு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி தேவைப்படும். டாக்டர், இப்போது ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்றது வேறு தவிர்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. இப்போ அது ஒரு பார்ட்டாகவே மாற்றிட்டாங்க. ஆஃப்லைனுக்கு போனால் கூட ஆன்லைன்லும் எங்கள் கிட்டே அவைலபிள் இருக்குது அப்படின்ற மாதிரி மாற்றிட்டாங்க. ஸோ எல்லாருமே ஆப்வியஸாக செல்ஃபோனோ இல்லை டேபோ ஏதாவது பார்க்க வேண்டிய ஒரு சூழல் ஆகுது. ஸோ இந்த டைமில் அவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ப்ளூ ரேஸ் போகாத ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணிட்டா கண்ணை வந்து தப்பிச்சுக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இது உண்மைதானா டாக்டர்? அதாவது வந்து அதை எடுத்துக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, நம்மளோட நார்மல் சூரிய கதிர்களில் ப்ளூ வந்து வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ப்ளூ ரேஸுன்றது தான் நம்மளோட அந்த சர்க்காடியன் ரித்தம், அதாவது வேக் ஸ்லீப் சைக்கிளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ இப்போ ப்ளூவை மட்டும் நிறுத்திட்டா அப்போ ரெட்டு நல்லதா, ரெட்டை மட்டும் நிறுத்திட்டா இது நல்லதா அப்படின்னு பார்த்தோம்னா, இது எங்கேருந்து வந்ததுங்கிறது ஒரு சின்ன அனாலஜி. அதாவது யூவி லைட் இருக்குது, சூரிய வெளிச்சத்தில் இருக்கும்போது நிறையா பேர் இந்தியா மாதிரி இருக்கிற நாடுகளில் சூரிய வெளிச்சத்தில் ஃபார்மாஸாக வேலை செய்கிறவங்களுக்கு கேட்ராக்ட் அதிகமாக இருக்கிறது, அவங்களுக்கு டெரிஜியம் போன்ற நோய்கள் அதிகமாக வருது. அதை வச்சு பார்க்கும்போது அதுக்கு காரணம் யூவி எக்ஸ்போஷராக இருக்கும்னு சொல்லிட்டு, அது வந்து அல்ட்ரா வயலட் லைட்டு. ஸோ இப்போ யாருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, ஃபார்மாஸுக்கு நம்ம கூலிங் கிளாஸ் கொடுத்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேற நம்ம போன்லயோ இதுலயோ வர்றது வந்து ப்ளூ லைட் தான். சோ அதனால வந்து அது பெரிய அட்வான்டேஜ் கிடையாது. அதை நம்ம கண்ணாடியில கூட கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்ப நம்மளோட கம்ப்யூட்டர்லயோ உங்களோட செல்போன்லயோ பாத்தீங்கன்னாலே ஐ ஃப்ரெண்ட்லி மோடுங்கிறது ஒண்ணு இருக்கு. அது ஒரு ஒரு போனுக்கும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் நேம் கொடுத்துருக்காங்க. நீங்க அதை ஆன் பண்ணிக்கோங்க. நம்ம அனாவசியமா ஒரு கண்ணாடி போட வேண்டாம். இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். எல்லா கண்ணாடியும் நல்லதா அப்படின்னு பார்த்தோம்னா, கண்ணாடின்னு போட்டா கூட இப்ப என் கண்ணாடியில கூட கொஞ்சம் அழுக்கு படிஞ்சிருக்கும், அதே மாதிரி ஸ்கிராச்சஸ் இருக்கும். இது எல்லாமே பார்வையை குறைக்குது, நமக்கு ஆக்சுவலி டிஸ்டர்பன்ஸை கிரியேட் பண்ணுது. நமக்கு பவர்னால இருக்கிற டிஸ்டர்பன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால இது குறைவா இருக்கிறதுனால நல்லா நினைக்கிறேன். இப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு கண்ணாடி வாங்கி கொடுத்து அது ஸ்கிராச்சா ஆயிட்டு அது 6 மாசம் கழிச்சு அந்த குழந்தை அதை போட்டு பார்த்தாலே அந்த கண்ணுக்கு அதிகமான ஸ்ட்ரெயின் கண்ணாடி போட்டு பாக்கிறதுனால. ஸோ அதனால குழந்தைங்களை பொறுத்தவரையிலும் நீங்க செக் பண்ணுங்க, டாக்டர்கிட்ட போய் பாருங்க, நம்ம கரெக்டா இருக்கான்னு பார்ப்போம். கண்ணுல பவர் இல்லைன்னா தயவு செய்து கண்ணாடி எல்லாம் நீங்க வாங்க வேண்டாம், போடவும் வேண்டாம். இது வந்து சிம்பிள் சஜஷன். ஆனால் அந்த கான்ட்ரரி இன்னொரு விஷயம், குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு டேபு கொடுங்க, கம்ப்யூட்டர் கொடுங்க. அந்த கிளாஸ் முடிஞ்சிருச்சுன்னா அந்த கம்ப்யூட்டரை வாங்கி அணைச்சி வச்சுட்டு கேம் விளையாட விடாதீங்க. தட் இஸ் மை ரிக்வெஸ்ட். இப்ப நீங்க கிளாஸ்னு பார்த்தா கூட குழந்தை 3 மணி நேரம் தான் கிளாஸ் பாக்குது. இன்னைக்கு ஒரு ஒரு குழந்தையும் யூடியூப்னு பார்த்தா எங்க வீடை சேர்த்து 9 மணி நேரம் யூடியூப் பாக்குது, கேம் விளையாடுது. அப்ப கிளாஸ்னால ப்ராப்ளமா, யூடியூப்னாலையும் வேற ஏதாவது ஒண்ணு கேம் விளையாடுறதுனாலையும் உள்ள ப்ராப்ளமா? மத்ததுனாலதான். சோ நம்மளோட நெசசிட்டி லெட் அஸ் யூஸ் இட், நமக்கு தேவையில்லாததுக்கு லெட் அஸ் ஷட் டவுன். சூப்பர் டாக்டர், நல்ல ஒரு அட்வைஸ் கொடுத்திருக்கீங்க. காலர்ஸும் இருக்காங்க, பேசுவோம் டாக்டர். வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க.
தயவுசெய்துலாதீங்க குழந்தைங்களுக்கு மேக்கப் போடாதீங்க. இப்போ கண்ணாடி கூட தேவையில்லைன்னு சொன்னேன். குழந்தைங்களுக்கு மருந்து தேவையில்லை, மேக்கப் தேவையில்லை, பவுடர் தேவையில்லை. காரணம் என்னென்னா, நம்மளோட டெவலப்மெண்டல் ஸ்டேஜில் நம்ம எந்த கெமிக்கலை இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் நம்ம உடம்பில் அதுக்கு ஒரு எதிர் ரியாக்ஷன் வரும். அதன் காரணமாக நம்ம பின் விளைவுகளை இப்போ இல்லாட்டாலும் ஃப்யூச்சரில் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 17-18 வயசு வரையிலும் எந்த குழந்தைகளுக்கும் எந்த எக்ஸ்ட்ரா அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ தேவையில்லை. நல்ல உணவு மட்டும் கொடுங்க, நல்லா விளையாட விடுங்க, நல்லா படிக்கட்டும், வேற எதுவுமே தேவையில்லை. நன்றிங்க, அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த காலர் இருக்காங்க, பேசுவோம். டாக்டர் வணக்கம். ஹலோ, நீங்க டிவி பார்த்துட்டு இருக்கீங்க, உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க சார். வணக்கம். ஆமா, வால்யூம் நல்லா கம்மி பண்ணிடுங்க. உங்க பெயர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? எனக்கு ஒரு கண்ணு வந்து ஒரு மாதிரி ஒரு பக்கம் சுத்தமா தெரியல சார். அது என்ன உரிக்கலாமா இல்ல எப்படி சார்? அது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி நீங்க பக்கத்துலதான் இருக்கீங்க, அங்கே நம்ம நம்பர் கூட இருக்குது, நீங்கள் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒரு தடவை பார்த்துடுங்க, பார்த்துட்டே சொல்லிடலாம். நம்ம மருத்துவமனை பக்கத்துலேயே இருக்கீங்க, வந்தீங்கன்னா ஒரு செக்அப் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுமோ அதை நம்ம சரி பண்ணிக்கலாங்க. சென்னையில் சார்? ஆமாங்க, முகப்பேரில் இருக்குது, அதில் டெலிஃபோன் நம்பர் இருக்குது, அந்த மொபைல் நம்பர் கூப்பிடுங்க, அவங்க வழி சொல்லுவாங்கங்க. சரிங்க சார். ஐயா, வேறு கேள்விகள் எதுவும் இருக்குங்களா? வேறு கேள்விகள் எதுவும்? நீங்க நேரடியா மருத்துவரை போய் சந்திங்க ஐயா, உங்களுக்கான ஆலோசனைகளை கொடுப்பாங்க, சரிங்களா? அழைத்ததற்கு மிக்க நன்றிங்க. அடுத்த கால இருக்காங்க, பேசுவோம். டாக்டர் வணக்கம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. ஹலோ, சரி, அடுத்த காலர் கிட்ட பேசுவோம். டாக்டர், இப்போ கண் பொறை அவர் சொன்னாரு, இந்த கண் பொறைன்றது வயதானவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை தானா? இதை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்க டாக்டர். இப்போ நம்ம கிளாக்கோமா மாதிரி தான், அதாவது கண் பொறை என்ன அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம். கண் உள்ள லென்ஸ் ஒன்று இருக்கு, அந்த லென்ஸ் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுது, தூரம் கிட்ட இருக்கிற தூரம் அந்த மாதிரி அது ஃபோக்கஸ் பண்ணுது. அந்த லென்ஸில் வந்து கிளாரிட்டி குறையிறது தான் கேட்ராக்ட். இது வந்து ஒரு பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. அதாவது வந்து ஒரு வாட்டர் ஃபால், கேட்ராக்டுங்கிறது என்னென்னா வாட்டர் ஃபால்னு சொல்கிறது, ஒரு நீர்வீழ்ச்சிக்கு பின்னாடி நின்று நம்ம பார்த்தோமானால் அந்த பக்கத்தில் இருக்கிறது எப்படி தெரியுமோ அந்த மாதிரி நம்ம பார்வை குறையும் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த கிரீக் வேர்டு கேட்ராக்ட்னு வந்திருக்கு. அதனால் வந்து பெரும்பாலும் வயதானவர்களுக்கு வர்றது தான். எகெயின், ஸ்டீராய்டு மருந்துகள்னால கேட்ராக்ட் வரலாம், அதே மாதிரி வந்து அடிபடுறதுனால கேட்ராக்ட் வரலாம், அதே மாதிரி ரேர்லி பிறந்த குழந்தைங்களுக்கு வர்றது பார்த்தீங்கன்னா ருபெல்லா இந்த மாதிரி வியாதிகள் இருக்குது, கன்ஜெனிட்டல், அம்மா வந்து வயிற்றில் இருக்கும்போது வர இன்ஃபெக்ஷன்னால் வர வியாதிகள், அந்த மாதிரி இருந்தால் குழந்தைங்களுக்கு வரலாம். பட் பெரும்பாலும் கேட்ராக்ட் என்பது வந்து ஒரு 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வர்றது தான் காமன். ஓகே ஓகே, இதற்கு வந்து இப்போ சிகிச்சை முறைகள்லாம் ரொம்ப எளிமையாக மாறிடுச்சுங்களா டாக்டர்? ரொம்ப ரொம்ப மாறிடுச்சு. இப்போ நம்ம சர்ஜரி பண்ணுறது அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அதை சர்ஜரின்னு கூட சொல்கிறதில்ல, ப்ரொசீஜர்னு சொல்கிற கட்டம் வந்துருச்சு. அதாவது என்னென்னா வந்து 5 நிமிஷம் தான், அதாவது வந்து ட்ராப்ஸ் தான், இன்ஜெக்ஷன் எதுவும் கிடையாது, கம்ப்ளீட்லி பெயின்லெஸ். உங்களுக்கு பார்வைங்கிறது அன்றைக்கே ரெஸ்டோர் ஆகிடும். இப்போ நீங்கள் இன்றைக்கி எனக்கு பார்வை தெரியல அப்படின்னு வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா காலையில் வந்தால் பண்ணிவிட்டு நீங்கள் மத்தியானம் வீட்டுக்கு போய் நார்மலாக இருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ இதில் என்ன அப்படின்னா நம்ம ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் டெக்னாலஜியும் யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதாவது சின்ன ஓட்டை, அதாவது 1.2 mm டு 1.8 mm ஓட்டை வழியாகவே நம்ம பண்ணிடலாம். எப்படி நம்ம ஒரு ஊசி போட்டு அந்த இடத்த பார்த்தோமானால் அந்த காயம் இருக்கிறது மறுநாளைக்கு தெரியாது, தடவி பார்த்தோன்னா வலி இருக்கிறது வேணால் தெரியுமே ஒழிய அந்த ஊசி போட்ட இடம், ஊசி குத்தினது எங்கே போச்சுன்னு தெரியாது. அந்த அளவுக்கு ஹீலிங் வந்து குயிக்காக இருக்கிறதுக்கு இப்போ நம்மள்ட்ட ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி இப்போ வந்து நான் எனக்கு 60 வயசு ஆச்சு பார்வைன்னு வரவங்களுக்கு சில பேர் எனக்கு பெஸ்ட்டாக வேணும்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு வந்து என்ன பண்ணி தர முடியும்னா உங்களுக்கு 20 வயசுல இருந்த பார்வை அளவுக்கு ரெஸ்டோர் பண்ணி கொடுத்துடலாம்.
அதாவது உங்களுக்கு கம்ப்யூட்டர் பார்க்கலாம், டிரைவிங் பண்ணலாம், ரீடிங் பண்ணலாம், எவ்ரி திங் வித்வுட் கிளாசஸ். ஸோ வயதாகிறது அப்படின்றது இந்த ஆப்ரேஷனுக்கு வந்து ஒரு தடையா இருக்காது இல்லை டாக்டர்? ஒன்றுமே கிடையாது. ஒன்றுமே 105 வயசு வரையிலும் ஒரு போஸ்ட் மாஸ்டருக்கு பண்ணியிருக்கேன். ஏன் 105? அவர் போஸ்ட் மாஸ்டராக வேலை பார்த்தவர், அதனால ரெக்கார்டோட 105 வயசு அவருக்கு. பண்ணிட்டு போயிட்டு அவர் மறுநாளைக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு அவர் சொன்ன அந்த இதுவே வந்து அவ்வளவு நல்லா இருந்துச்சு. பட் ஒரு கண்ணுக்கு வந்தா இன்னொரு கண்ணுக்கும் வந்துருமா டாக்டர்? அது அவசியம் கிடையாது, எல்லாமே அவசியம் கிடையாது. சில பேருக்கு வரலாம், சில பேருக்கு வர வேண்டாம். ஓகே டாக்டர், ஒரு காலர் இருக்காங்க, பேசுறோம் டாக்டர். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார், உங்க பெயர் சொல்லுங்க. பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன் மேடம். என் பேர் சங்கர். சங்கர் சார், உங்க க்வெஸ்சன்ஸ் டாக்டர் கிட்ட கேளுங்க, பேசுங்க. அதாவது இது ஆஸ்டிக் மெடிசன் ஒரு வியாதி. அதாவது என்ன அப்படின்னா, கருவிழியில வந்து மேல் வாக்குக்கும் சைடு வாக்குக்கும் உள்ள பவர் டிஃபரன்ஸ். நார்மலா வந்து கருவிழி வந்து ஒரு 44 பவர் இருக்கும். அதாவது நீங்கள் சொல்கிற நாலுங்கிறது இல்லை, அது 44-45 அந்த மாதிரி. இப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகிடும், படுக்க வாட்டில் 44 இருக்கும், நேர் வாட்டில் 49 இருக்கும். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்காக நான் அதை சொல்கிறேன். அது இப்போ இந்த மாதிரி இருந்துச்சானா, இதுக்கு வந்து நம்ம டெஸ்ட்டு பண்ணணும். அதாவது வந்து டோப்போகிராஃபின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, நம்ம ஆஸ்பத்திரிக்கு வந்தால் அந்த கருவிழியோட டெஸ்ட் பார்ப்பேன். நான் சொன்ன மாதிரி கருவிழி மாற்றணுங்கிற அவசியம் இல்லை. இதுக்கு இதை வந்து நம்ம பார்த்துட்டு அதுக்கு மருந்து கொடுக்கலாம். கொடுத்து அதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு அதன் பிறகு வந்து இந்த பவர் டிஃபரன்ஸை கரெக்ட் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வரலாம். ஸோ அது வந்து நிச்சயமாக இப்போ வசதி இருக்குது. இது வந்து லேசிக்கோட அடுத்த லெவல். ஓகே. அதில் வந்து என்னென்னா, நம்ம அறுவை லேசர் மூலமாகவே வந்து இந்த பார்வை குறைபாடை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி இதை கம்ப்ளீட் நார்மல். அதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, கம்ப்ளீட் நார்மல்னு ஏன் சொல்கிறேன்னா, நாளைக்கு வந்து இன்னொரு மருத்துவரை நீங்கள் போய் பார்த்தா கூட இதை பண்ணியிருக்கோன்னு தெரியாது. ஸோ அந்த லெவலுக்கு நார்மல். யுவர் ஐ பிகம்ஸ் அப்சல்யூட்லி நார்மல். நீங்கள் போலீஸ் வேணாலும் ஜாயின் பண்ணலாம், ஆர்மி வேணாலும் ஜாயின் பண்ணலாம், ரயில்வேஸ் வேணாலும் போகலாம். அங்கே போய் நீங்கள் கண் டாக்டர் பார்ப்பாங்க, அவங்க டெஸ்டிங் பார்ப்பாங்க, எல்லாமே பாஸ் ஆகிட்டே வருவீங்க. ஸோ அந்த லெவலுக்கு நம்ம நார்மல் வந்து இன்னி தேதிக்கு கொடுக்க முடியும். ஸோ அதை வந்து அவங்கவுங்க யூஸ் பண்ணிக்கிறத பொறுத்து தான் இருக்குது. இப்போ அது எக்ஸ்பென்ஸும் குறைஞ்சி போச்சு. பெரும்பாலும் வந்து ரொம்ப எக்ஸ்பென்ஸ் வந்து குறைஞ்சி போச்சு. இப்போ ஒரு புற ஆப்ரேஷனோட காஸ்ட்டில் நம்ம இதை கூட நம்ம செய்து தர முடியும். சூப்பர். எனக்கு இதுலேயும் ஒரு டவுட் டாக்டர், எல்லாருமே இப்போ கண்ணாடி போடுறவங்க எல்லாருக்குமே அடுத்தடுத்து போய் செக் பண்ணும்பொழுது பவர் கூட தான் செய்தே தவிர குறைய மாட்டேங்குது இல்லையா டாக்டர்? அதுக்கான அதாவது வந்து இதில் வந்து ஒரு இது, நம்ம வந்து சின்ன வயசில் பவர் கூட்டிகிட்டு போகும். அதாவது வந்து இப்போ ஒரு வருஷத்துக்கு அடுத்த வருஷம், இப்போ நான் அவர்கிட்ட சொன்ன மாதிரி இப்போ அதுக்கு மெடிசின்ஸ் இருக்கு. அதாவது ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு, பவரை அதிகரிக்காமல் ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு மெடிசின்ஸ் இருக்குது. தயவு செய்து இதை உபயோகப்படுத்திக்கணும்னா குழந்தைங்க நம்ம பக்கத்தில் இருந்தாக்க அழைச்சிட்டு வாங்க. கம்ப்ளீட் செக் பண்ணிவிட்டு, பெரிய விஷயமே கிடையாது, சைடு எஃபெக்ட் கிடையாது, மருந்து மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணணும், கரெக்டாக சொல்கிறத ஃபாலோ பண்ணி அதை பண்ணோன்னாலே பவரை நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் அது. ரெண்டாவது, இது ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டோம்னாலே அடுத்தது வந்து நமக்கு உள்ள ப்ராப்ளம்லாம் ரொம்ப ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இந்த பவர் இல்லாமல் பண்ணுறதா, அடுத்தது என்ன ஏதுன்றது. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், குழந்தைங்களுக்கு இருந்தால் அதை கரெக்டான பரிசோதனை பண்ணி அதை வந்து நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கலாம். எடுத்தது ஆப்ரேஷன் நான் சொல்ல வரும்ல, நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி மருந்து ஸ்டெபிலைசேஷன், மருந்து ஸ்டெபிள், அதுதான் நான் பற்றி பேசிட்டே இருப்பேன். சர்ஜரி இஸ் லாஸ்ட். ஸோ இப்போ பவர் யூஸ் பண்ணுற எல்லாருமே ஃபியூச்சரில் குழந்தைகளை நான் கேட்குறேன், கண்ணாடியே இல்லாமல் ஆக்குவதற்கான வாய்ப்புகள் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நிறையா இருக்குது. 90% சான்ஸ் இருக்குது. ஸோ குழந்தைகளுக்கு வந்து கண்ணாடி வாங்கி கொடுத்துட்டோம், அவங்க அதை பாட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு லைஃப் போகட்டும்ன்ற மாதிரி இல்லாமல் இந்த சார் சொன்னதை கண்டிப்பாக நீங்கள் வந்து கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணி நேரடியாக வந்து பாருங்க, பார்த்து அதை வந்து மாற்ற முடியும், நிலையான ஒரு தீர்வை கொடுக்க முடியும் பொழுது எல்லோருமே இதை வந்து கருத்தில் எடுத்துக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோளாகவும் இருக்கு. ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம் டாக்டர். வணக்கம். ஹலோ, வணக்கம். நீங்க டிவி பார்த்துட்டு இருக்கீங்க, உங்க பெயர் சொல்லுங்க. நீங்க லைன்ல தான் இருக்கீங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ரேவதிங்க. ரேவதிமா, உங்க டிவி வால்யூம் மியூட் பண்ணிடுங்கமா. பண்ணிட்டீங்களா? எங்க இருந்து பேசுறீங்க ரேவதிமா? நாங்க கேரளா பாலக்காட்ல இருந்து பேசுறேன். டாக்டர் கிட்ட பேசுங்கமா, உங்க க்வெஸ்சன்ஸ் கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. எனக்கு வந்து 53 வயசு ஆகுது சார். ம் ம். நேத்து கண்ணு ஆபரேஷன் பண்ணிட்டீங்க.
பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சுங்க, 25 வருஷம் ஆச்சு. ஆனா இப்ப கொஞ்சம் வலிக்கு இது பெயினா இருக்கு, கொஞ்சம் செவந்திருக்கு, அது என்னன்னு நான் அதாவது வந்து நீங்க ஆபரேஷன் பண்ணிட்டீங்கன்ற பட்சம் வந்து எனக்கு எந்த வியாதியும் வராதுன்னு நினைக்க கூடாது. கண்ணுன்றது வந்து ஒரு உறுப்பு தான். இப்ப எப்படி வந்து நம்ம ஒரு டூ வீலரோ காரோ வாங்கிட்டோமானால் இந்த வருஷம் சர்வீஸ் பண்ணா அடுத்த வருஷம் சர்வீஸ் பண்றோமோ அதே மாதிரி எல்லாருமே கண்ணோட செக்கப்புங்கிறத ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறையாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதனால நீங்க அங்க பக்கத்துல இருக்கிற டாக்டர் போய் பாருங்க, அவங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன செய்யணுமோ செய்வாங்க, அது வந்து உங்களுக்கு பிரச்சனை சரியாயிடும். நன்றிங்கம்மா, அழைத்ததற்கு மிக்க நன்றி. டாக்டர், பிரேக் முன்னே நான் கேட்டிருந்தேன், எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களெல்லாம் கேட்டுட்டோம், இதை தாண்டி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட வேண்டிய விஷயம் கண் சார்ந்து அப்படின்னா என்ன சொல்லுவீங்க டாக்டர்? முக்கியமான விஷயம் என்னென்னா, மேக்குலர் டீஜெனரேஷன் ஒரு வியாதி இருக்குது, ரொம்ப வந்து நம்ம அதை பற்றியே யோசனை பண்ணாத ஒரு வியாதி. அதாவது விழித்திரையில் சென்ட்ரல் ரெட்டினாவை அது அஃபெக்ட் பண்ணும், அதாவது ஃபோவியான்னு சொல்கிறது. பெரிய நியூசன்ஸ் என்ன அப்படின்னால், எல்லாமே தெரியும், உங்கள் மூஞ்சியை பார்த்தா தெரியாது. ஆள் வர்றது தெரியும், ஆனால் யாருன்னு நம்ம பார்த்தோம்னா தெரியாது. டிவி நல்லா தெரியும், டிவியை உத்து பார்த்தோம்னா ஒன்றும் யார் பேசுகிறாங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது. இந்த மாதிரி வந்து சென்ட்ரல் விஷன் டெஃபிசிட்டு. இப்போ நான் சொன்ன மாதிரி இதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, ஒன்று இந்த அல்ட்ரா வயலட் எக்ஸ்போஷர், நான் சொல்ல சூரிய ஒளி ப்ளூ லைட் இல்லை ஒன்று. ரெண்டாவது வந்து அன்னெசரி ஐ யூசேஜ், இப்போ நம்ம செல்ஃபோன் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது வரும் பாதிப்பு. ரெண்டாவது வந்து ரீசெண்டாக வந்து ஒன்று பிளாஸ்டிக் யூசேஜ், எந்த ஊர்லெலாம் பிளாஸ்டிக் நிறையா யூசேஜ் இருக்கோ அந்த இடத்துலலாம் இந்த ப்ராப்ளம் அதிகமாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த ஐலண்டில் பிளாஸ்டிக்கே இல்லாத ஐலண்டில் யாருக்குமே மேக்குலர் டீஜெனரேஷன் வரலன்னு. இப்போ அது வந்து வெரி வெரி காமன். ஸோ அது வந்து நிறையா பேருக்கு வந்து வெளியில் தெரிய மாட்டேங்குது. ஸோ இதுக்கு முக்கியமான விஷயம் நம்ம என்ன பண்ணணும்னா, இது வந்து நிச்சயம் அதிகரிக்கும், ஏன்னா நம்மளோட சாப்பாடு ஹேபிட் மாறிடுச்சு. வெஜிடபிள், அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்கிறது, அது வந்து இந்த வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸில் தான் நிறையா கிடைக்கிது, அதாவது ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம சாப்பாடு வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி இதுவும் வந்து ஒரு செக்கப் தான், நம்ம பார்த்துக்கிடணும். அது ஏர்லி ஸ்டேஜாக இருந்தால் அது கொஞ்சம் வைட்டமின்ஸ்லாம் கொடுத்து நம்மளோட ரெட்டினாவை ஹெல்த்தியாக வச்சுக்கலாம். ஸோ இந்த பார்வை இழப்பை வந்து நம்ம தடுக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன், ஆனால் ரொம்ப வெளியில் பேசப்படவில்லை. ஓகே டாக்டர், இது இந்த வண்ணம் தெரியாமல் இருக்குன்னு சொல்கிறாங்களே டாக்டர், அதுவும் இதே மாதிரி தானே? இல்லை இல்லை, அது வண்ணம் தெரியாமல் இருக்கிறது கலர் விஷன் டெபிசிட், அது பிறவியிலேருந்தே வருது. யூஸ்வலாக லேடிஸுக்கு வராது, மேல்ஸுக்கு தான் வரும். அது கலர் விஷன் ப்ராப்ளம்ங்கிறது ஓன்லி இது தான், ஆம்பளைங்களுக்கு மட்டும்தான் வருது அது. ஸோ அது வந்து ஜெனட்டிக் டிஃபெக்ட். அதாவது அதுலேயும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு ஃபுல்லாக கலர் தெரியாதுன்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு தெரிகிற கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த ஹியூ. அதாவது அவங்களுக்கு ஆரஞ்சு வந்து ரெட்டாக தெரியும், ரெட்டு வந்து ஆரஞ்சாக தெரியும், அந்த மாதிரி ரேஷியோ மாறும், ரேஷியோ மாறும். அதனால் இப்போ அவங்களுக்கு எல்லோவை பார்த்தா ரெட்டாக தெரியலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால வந்து ஆக்சிடென்ட் ஆகிடும் அந்த மாதிரி. ஸோ அவங்க வந்து சில தொழில்களில் இருக்க முடியாது. ஸோ அதனால அது வந்து பிறவியிலேருந்தே வருது. ஓகே டாக்டர், நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னே ஒரே ஒரு காலர் இருக்காங்க, பேசிக்கலாம் டாக்டர். வணக்கம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. உங்ககிட்ட தான் பேசுறோம். ஹலோ, நீங்க லைன்ல தான் இருக்கீங்க. ஹலோ சொல்லுங்க. ஹலோ ஹலோ, வணக்கம்மா, உங்க பெயர் சொல்லுங்கம்மா. ரெண்டு நிமிஷமா உங்களதாம கூப்பிட்டு இருக்கேன், டாக்டர் கிட்ட பேசுங்கம்மா, பேசுங்க. ஜெகபர்ணாச்சியா பேசுறேன், கும்பகோணம். சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க? ஹலோ, டிவி பாக்காதீங்கம்மா, டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க, போன்ல கவனம் செலுத்தி பேசுங்க. டாக்டர் உங்களுக்கு ஹலோ சொல்லிருக்காங்க, பேசுங்க. திரும்பவும் டிவி பாக்குறீங்க, டிவி வால்யூம் மியூட் போட்டுருங்க. போன மாசம் வந்து கண்ணை வந்து உங்கள்கிட்ட செக் பண்ணிக்கிட்டேன் கும்பகோணத்துல. சொல்லுங்கம்மா. கண்ணை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. வந்து கண்ணில் தூசி இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னேன், அதான் ஒண்ணும் இல்லை மேடம், கண்ணு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு சொட்டு மருந்து மட்டும் கொடுத்தீங்க. சரி, அதை மட்டும் போட்டுக்கிட்டேன், ஆனால் கண்ணு நல்லா இருக்கு. கண்ணாடி மட்டும் வாங்கிக்கோங்கம்மா, உங்களுக்கு போனதுல எழுதி கொடுத்துருப்பேன், நீங்க வாங்கிருக்க மாட்டீங்க. வாங்க, நான் பண்ணி தரேன், கண்ணாடி மட்டும் போட்டுங்க, வேற ஒன்னும் பிரச்சனை இல்லை.
சரிங்களாம்மா. அழுக்கு இருக்க மாதிரி இருந்ததுன்னு சொன்னதுக்கான சிகிச்சை டாக்டர் கொடுத்துட்டாங்கம்மா, மகிழ்ச்சியா இருங்க. ஊசி நூல் கோக்காதது உலக மகளிர் பிரச்சனை அது, அதுக்கு வந்து சால்வேஷன் வந்து நிறைய பெண்மணிகள் கேட்டுட்டாங்க இந்த நிகழ்ச்சியில ஊசி நூல் கோக்க முடியல அப்படின்னு. நீங்க கண்டிப்பா மீண்டும் ஒரு முறை மருத்துவமனைக்கு போய் விசிட் பண்ணுங்கம்மா. அழைத்ததற்கு மிக்க நன்றிம்மா. அடுத்த ஒரு காலர் இருக்காங்க டாக்டர், பேசிடலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம். டாக்டர் கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. டாக்டர், இப்போ எனக்கு வந்துங்க அந்த 6 மாசமா பாத்தீங்கன்னா கண்ணு கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்த்தா இருக்கலாம் நல்லாவே தெரிய மாட்டேங்குதுங்க. அப்புறம் எடுத்தாலும் தெரிய மாட்டேங்குங்க. அப்புறம் நல்லா உட்டு பார்த்தோம்னா கண்ணு அப்படியே மங்களா தெரியுதுங்க. அதுதான்மா, அதாவது உங்களுக்கு பார்வை குறைபாடு இருக்கு. இதுக்கு வந்து நம்ம செக் பண்ணி நம்ம கண்ணாடி கொடுக்குறதாமான்னு பார்ப்போம். கண்ணாடியிலே சரியாயிடுச்சுன்னா நல்லது. கண்ணாடியில் சரி ஆகலைன்னா அதுக்கு அடுத்தது என்ன ட்ரீட்மெண்ட்டுங்கிறது சொல்லலாமா. நீங்கள் மருத்துவமனையில் வந்து செக்கப் மட்டும் பண்ணிக்கோங்க, வேற ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் வீட்டிலையே மட்டும் இருந்துடக்கூடாது, நீங்கள் வந்து அதை பரிசோதனை பண்ணிக்கணும். சரிங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். நன்றிங்க, அழைத்ததற்கு மிக்க நன்றி டாக்டர். நிறைய பிரச்சனைகள் கண் சார்ந்து நம்ம வந்து பேசியிருக்கோம். எந்த ஒரு பிரச்சனையை தீர்க்கவே முடியாது டாக்டர்? கண் சார்ந்த பிரச்சனைக்கு சிகிச்சையே இல்லை அப்படின்னு ஏதாவது இருக்குங்களா இந்த பிரச்சனைக்கு? அதாவது கண் நரம்பு துண்டிச்சு போயிடுச்சுன்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது வந்து ஆப்டிக் நர்வ் டேமேஜ், இப்போ அடிபடும்போது, இல்லை வந்து ரத்த ஓட்டம் வந்து கம்ப்ளீட்டாக நின்று போச்சு, இந்த மாதிரி ஒரு சில கண்டிஷனுக்கு மட்டும்தான். இல்லை பிறவியிலேயே கண்ணே டெவலப் ஆகலை, அதை வந்து நம்ம டெவலப் பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து சில மாலைக்கண் நோய் வியாதி உள்ளவர்களுக்கு ரொம்ப லேட்டாக வரும்போது ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் இன்றைக்கி ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற நிலைமையில் இருக்குது. மிச்சபடிக்கு பெரும்பாலும் பல நோய்களுக்கு வந்து 99.9% வியாதிகளுக்கு நம்ம வைத்தியம் தீர்வு, இல்லை பார்ஷியல் தீர்வு ஏதோ ஒன்று நம்ம கொடுக்க முடியும். ஓகே, நம்மளுடைய அரவிந்த் விஷன் கேர் மூலமாக கண் அறுவை சிகிச்சை அப்படின்றத எந்த அளவுக்கு மக்களிடம் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க? கண் தானம் அப்படின்றது மக்கள் எந்த அளவுக்கு உணர்ந்திருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது அறுவை சிகிச்சை நம்ம செய்கிறது என்னென்னா வந்து ரொம்ப நிறையா பேர் பண்ணுறோம் நம்ம. அதாவது வந்து இப்போ என்னோடய முன்னாடி இருக்கிற ஜெனரேஷன்லாம் விட்டுருவோம். இப்போ என்னோடய சர்ஜரி நம்பர்ஸே 1 லேக்கு மேலே, ஒரு சர்ஜரியே 1 லேக்கு மேலே நம்ம பண்ணியிருக்கோம். அது ஸோ டிஃப்ரெண்ட் சர்ஜரிஸ் எல்லாமே சேர்த்து பண்ணும்போது, அதாவது இப்போ கருவிழி மாற்றுறது, கருவிழியில் வெளியில் மாற்றுறது, உள்ளே மாற்றுறது, லேசர் அதாவது கிளாக்கோமாவுக்கு பண்ணுறது, பவர் இல்லாமல் பண்ணுறது, அதே மாதிரி வந்து ரெட்டினாவுக்கு பண்ணுற லேசர், இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இப்போ கும்பகோணத்தில், இப்போ சென்னையில் நம்ம பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம், வேறு எல்லாருமே பண்ணுறாங்க. இப்போ கும்பகோணத்தை பொறுத்த வரையிலும் எல்லா சிகிச்சையும் பண்ணக்கூடிய ஒரே மருத்துவமனை வந்து நம்ம தான். அதே மாதிரி வந்து இந்த கலைஞர் காப்பீடு திட்டம் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைங்கிறது கண்ணுக்குன்னு உள்ளது வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் நம்ம தான், தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கே. ஸோ அப்படின்ற போது வந்து நம்மள்கிட்ட வந்து சிகிச்சை எடுக்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வியாதிகளுக்கு நம்ம தீர்வு கொடுக்க முடியும். நானும் ஒரு மனுஷன்தான், அதனால் எல்லாத்தையும் சொல்லிடுவேன்னு நம்ம பேசுறதுங்கிறது ஒரு அபத்தமான ஒரு விஷயம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணி எல்லாமே பண்ணுறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னோன்னா, இப்போ நியூயார்க்கில் என்ன மிஷின் இருக்கோ லேசருக்கு, கண் அறுவை சிகிச்சைக்கு, புறைக்கு என்ன மிஷின் இருக்கோ, அதே மிஷின் நம்ம ஆஸ்பத்திரியில் இருக்கு. ஸோ ஐ எம் நாட் ஜோக்கிங், ஐ எம் லிட்ரலி சேயிங் மை வேர்டு, யூ கேன் மார்க் இட். ஸோ அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆகி 6 மாதம் ஆகுது அந்த மிஷின் நம்மள்கிட்ட இருக்கு. ஸோ அந்த லெவலுக்கு ஐ இன்வெஸ்ட் இன் டெக்னாலஜிஸ் ஆல்சோ. அதே மாதிரி அதுக்காக காஸ்ட்டும் அதிகம் கிடையாது, வந்தவங்களும் தெரியும், இருக்கிறவங்களுக்கும் தெரியும். அதே மாதிரி ஈவன் 5000 ரூபா இருந்தால் கூட பண்ணி கொடுத்துருவோம், லேசர் வந்து பண்ணி கொடுத்து அவங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கறது. அதே மாதிரி காப்பீடு திட்டம் ஃப்ரீ, உங்களுக்கே தெரியும். அதை நிறைய பேர் பண்ணுறது இல்லைன்னாலும் நாங்கள் ரெட்டினா வியாதி, நேத்தி கூட 2-3 ரெட்டினா சர்ஜரி, ரெட்டினா பிஞ்சவங்க, சுகர் வியாதியில் ரத்தம் கழிஞ்சவங்களுக்கெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஃபுல் பொக்கே ஆஃப் ட்ரீட்மெண்ட் எல்லாமே நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி கண் தானம்ங்கிறது ஓரளவுக்கு நல்லாவே இப்போ மக்கள் மத்தியில் பரவியிருக்கு. தமிழ்நாடை பொறுத்தவரை நம்ம பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம், தமிழ்நாடு வந்து ஆர்கன் டொனேஷன்லேயும் நம்பர் 1, அதை உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஐ டொனேஷன்லேயும்
அமங் த டாப் ஃபைவ். ஸோ ஐ திங்க் குஜராத்தோ ஏதோ இருக்கு. பட் ஆர்கன் டொனேஷன் பொறுத்தவரையிலும் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் லாஸ்ட் இயர் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக் பார்க்குற வரையிலும். அதனால நான் அது நம்ம எல்லாருக்குமே பெருமை. அது நம்ம இன்னும் மேலும் மேலும் நல்லா பண்ணி நம்ம நம்மனால நிறையா பேர் நல்லா இருக்கணுன்றதுல வந்து ரொம்ப பெருமையாக இருக்கும். எஸ் டாக்டர், நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். இன்றைக்கு வந்து ஒரு மருத்துவரான நீங்கள் சேவை மட்டும் இல்லாமல் ஒரு மனிதராக நிறைய பேருக்கு இலவச சேவைகளை உங்களுடைய மருத்துவமனையின் மூலமாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். அது உலகம் முழுக்க எல்லோருக்குமே தெரியும். அந்த ஒரு சேவை நிச்சயமாக உங்களை ஒரு சிறந்த இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். இந்த பயணம் தொடரணும்னு எங்களுடைய சார்பாகவும் நாங்கள் வந்து வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.